ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுட்டோரியல். நான் வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் வந்து எப்படி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களதில் என்ன வெர்ஷன் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் டாக்குமெண்ட்ஸ் நான் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதில் வந்து நான் ஒரு சும டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். ஃபைலில் போய் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். அந்த சேவ் லொக்கேஷனை கொடுத்துட்டு, ஆனால் வந்து உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் சேவ் வேஸ் டைப் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வேர்ட் சேவஸ் டாக்குமெண்ட்டுங்க டிஃபால்ட்டாங்கிறத எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து 97 2003 டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஏன்னா வந்து அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வேறு எந்த கம்ப்யூட்டரில் என்ன வெர்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் டூல்ஸில் போய் ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டு ஓப்பன், பாஸ்வேர்ட் டு மாடிஃபை அப்படின்ட்டுருக்கும். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் டு ஓப்பன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட், ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் கீழே இருக்கிற அந்த பாஸ்வேர்டு மாடிஃபை அப்படிங்கிறத நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு பாஸ்வேர்டு ஓப்பன் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டு மாடிஃபை கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு கேட்கும், ரெண்டு தடவை கேட்கும், ரெண்டு தடவையும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓப்பன் எக்ஸ்எம்எஸ் ஃபார்மேட் கேட்டுச்சுன்னா அதை வந்து நோ கொடுத்துருங்க. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல்லையும் நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபைலில் போய் சேம் அதே ஃபார்மேட்டு தான், சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லொக்கேஷனுமோ அந்த லொக்கேஷன் கொடுத்துட்டு எக்ஸல் ஒர்க் புக் வந்து 97 2003 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டூல்ஸில் போய் ஜென்ரல் ஆப்ஷன்ஸில் வந்து அதே ஆப்ஷன்ஸ் தான், பாஸ்வேர்ட் டு ஓப்பன், பாஸ்வேர்ட் டு மாடிஃபை, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரீட் ஓன்லி வேணும்னா, அதாவது மற்றவங்க யாரும் வந்து ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரீட் ஓன்லி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை உங்களுக்கு. இதை ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்து மாடிஃபை பண்ணுற பாஸ்வேர்டு கேட்குது, அதை கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பாஸ்வேர்டோட இருக்குது. இப்போ நான் பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. இதை வந்து நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு வந்து, அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இது ரெண்டு ஆப்ஷன்ஸ் வருது பார்த்தீங்கன்னா. இது ரீட் ஓன்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், ரைட் எதுவும் பண்ண முடியாது. மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா தான் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். ரீட் ஓன்லி கொடுத்தோன்னா நான் வந்து டைப் பண்ணி எதுவும் சேவ் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. சேவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா இந்த மாதிரி கேட்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதே வந்து நீங்கள் மாடிஃபை பாஸ்வேர்டு மாடிஃபை அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.